ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாள் வரைக்கும் நம்ம நிறைய சேனலில் நிறைய அவங்க ரிலீஸ் பண்ண பஸ் மூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட நம்ம மூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வைஸ் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு எஸ்இடிசி மூட், இந்த ஒரு மூடோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூடு இன்னும் ரிலீஸ் ஆகலை, கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த ஒரு மூடு பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். இதில் நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண முடிஞ்சளவு பற்றி அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு போகிறோம். அதுமாதிரி போட்டோ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மூடு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒர்க்கிங் ஆன் ப்ராசஸ் நம்ப தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மூடு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இதோட ரிலீஸ் டேட் வீடியோவும் வரும், அதை என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸாக இப்போ வாங்க. இதில் கொடுத்துருக்கு நம்ம கொடுத்துருக்க 3 அனிமேஷன் கி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அந்த அனிமேஷன் கி ஃபியூச்சர்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு அனிமேஷன் கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இன்ஜின் டோர், அப்புறம் மேல் சைடு உள்ள அந்த ஒரு டோர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயை நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ. நெக்ஸ்ட்டு வாங்க நம்மளோட செகண்ட் அனிமேஷன் கீ என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ நீங்கள் ஒருபடி நல்லா பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் அனிமேஷன் கீயும் பார்த்துடலாம். செகண்ட் அனிமேஷன் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைடு விண்டோ, அதாவது சைடு விண்டோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்மளோட அந்த செகண்ட் அனிமேஷன் கீ. அப்புறம் டிரைவர்கிட்ட உள்ள அந்த ஒரு விண்டோவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் அனிமேஷன் கீ. நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு சைடில் ஜன்னல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டக்குனு செகண்ட் அனிமேஷன் கீ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குனு ஓப்பன் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். அதாவது லக்கேஜ் ஓப்பன் பண்ணி வைக்கிற இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அது நீங்கள் எதாவது வெளில சிட்டிஸ் எல்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்களுக்கு லக்கேஜுக்கு வைக்கிற மாதிரி சைடில் ஒரு டோர் இருக்கும். அந்த ஒரு டோருக்கான இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் அனிமேஷன் கீ. இன்னொரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா கியரில் இருக்குது, அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காம பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதாவது படிக்கட்டு, அதாவது இந்த கதவு திறக்கிறதுல ஒரு ஃபியூச்சர் இருக்குது பாருங்கள், செம்மையாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதாவது இந்த வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா ஏற மாதிரி ஸ்கீலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆனால் அதாவது உள்ள கேபின் டோர் அப்புறம் சைட் டோர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது கீழே எக்ஸ்ட்ரா ஒரு படிக்கட்டு வரும், அதாவது இந்த வயசானவங்களாம் ஏறி போகிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். அது உள்ளேருந்து வரத்துல அந்த ஒரு விண்டோ கேபின் கிளாஸும் அப்புறம் சைடில் உள்ள டோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் தெரியும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிற கிளாஸு அந்த ஒரு டோராகவும் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்டீரியர். இன்டீரியரில் ஒரு கியர் ஃபியூச்சர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது என்ன அப்படின்றத நீங்களே வீடியோவில் பாருங்கள். என்ன ஃபியூச்சர் அப்படின்றத நான் வேணப்போ சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோவில் நீங்கள் எப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ உள்ளே வாங்க இன்டீரியர் அந்த உள்ள கேபினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ வாங்க ஒன் பை ஒன் அப்படியே போய்ட்டு பார்ப்போம். பாருங்கள், ஒரு ரியல் எஸ்இடிசி சீட்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ரியல் எஸ்இடிசி மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சாலும் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்கோம். எதுக்கு எல்இடி டிவி அப்புறம் எதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்தது பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இந்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கரில் அப்படியே கேட்கும். பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்புறம் டிவி அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து சூப்பராக பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இன்டீரியர்லேருந்து எல்லாமே லிவரி பார்த்திங்கன்னா எஸ்இடிசி லிவரி, இந்த லிவரி கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்ஜேஎஸ்பி கேமிங் அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிவரி பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் பண்ணது. பஸ் மூட பொறுத்தளவு சீட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்கும், ஏன்னா அப்படி பட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு ஃபியூச்சர் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அது கியரில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமில் பார்த்திங்க அப்படின்னா கியர் அங்கே சேஞ்ச் ஆகும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூவ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொடுக்கும். நிறைய பஸ் மூலம் கொடுத்துருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு போனால் ஃப்ரெண்ட் சைடு மட்டும் போகும், நீங்கள் ரிவர்ஸில் வரும்போது ரிவர்ஸில் மட்டும்தான் கியர் மூவ் ஆகும். ஆனால் நம்மளோட இந்த ஒரு எஸ்இடிசி பஸ் மூலம் பார்த்திங்க அப்படின்னா கியர் ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகும். அது ஃபஸ்ட் கியருக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும், செகண்ட் கியருக்கும் சேஞ்ச் ஆகும், தேர்ட் இயர் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதில் மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பஸ் மூலம் நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றி ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கியர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா பஸ் மூடு பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வேற லெவல் இருக்கும். ஸ்பீடு டெஸ்ட் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸ்பீடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 ப்ளஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இருக்குது, அது எவ்வளோ அப்படின்றத கீழே ஸ்பீடு டெஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம், பார்க்க உங்களுக்கே தெரியும். பிரேக் சிஸ்டத்தை பார்த்து பிரேக்கில் எந்த ஒரு குறைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. பிரேக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிற்கும். அது பாருங்கள் உங்களுக்கு கியர் அப்படியே மாற தெரியுதாங்க பாருங்கள்.
அப்படி நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கியர் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், சூப்பராக இருக்குது. பிரேக் சிஸ்டம் ஸ்பீடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவை. கண்ட்ரோலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மூடில் வச்சிருக்கோம். ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இது எஸ்இடிசியோட V1 பஸ் மூடு தான் கைஸ். இன்னும் V2 V3லாம் வரும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும்.